ராணிகா, நம்ம படிவ வாங்குவோம்லக்க மார்க்கெட்ல மகாராஜா நான் கடை. அங்க ஆஃபர் போட்டுருக்காங்கக்கா. 5 கிலோ சோப்பு பொடி வந்து 200 ரூபாயாக்கா. பெரிய டப்பு ஒன்று கொடுக்குறாங்கக்கா. நல்ல லாபம் தான். எனக்கு அது ஃப்ரீயாக கொடுத்தாரு. உங்களுக்கு அப்புறம் சீலாக்காக்கு மூக்கம்மாக்கு அப்புறம் நம்ம தெருவில் பதிவாக வாங்குறவங்களுக்குலாம் எடுத்து வச்சிருக்காராம். சொல்ல சொன்னாருக்கா. இக்கா அங்கே அந்த வாணி வந்தாக்கா. வாணினா அந்த எட்டாவது தெருவில் இருக்கா அந்த வாணியா? ஆமாக்கா, மூக்கம்மா கூட கத்திரிக்காய் மண்டை கத்திரிக்காய் மண்டைன்னு கூப்பிட்டுருப்பால அந்த வாணி தான். அந்த மூக்கம்மா அந்த கத்திரிக்காய் மண்டைன்னு கூப்பிட்றதும் கரெக்டு தான்க்கா. ரொம்ப மோசமானவளாக இருக்காக்கா. நேற்றுக்கு அந்த அண்ணன் சொல்கிறாரு ஃப்ரீ உங்கள் தெரு ஆளுங்களுக்குலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அவன் என்ன தெரியுமாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த நெட்ட பொம்பளைக்கு கொடுக்காதீங்க, அவள் வேற வேற கடையில் வாங்குறான்னா அவளுக்கெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அப்புறம் அப்படியா வேற கடைக்கு மாறிட்டாங்களா, அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாருக்கா. அப்புறம் நான் போய் அதெல்லாம் கொடுங்கண்ணே அவள் உங்கள் கடையில் தான் வாங்குறான்னு சொல்லவும் அவளுக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருக்காரு. இந்த கத்திரிக்காய் மண்டை அந்த வாணிக்கு இதெல்லாம் தேவையாக்கா? அப்புறம் மூக்கம்மாவை கூட சண்டை போடாமல் என்ன செய்வா? அப்படியா அந்த வாணி அப்படியா சொன்னா? இது மட்டும் மூக்கம்மாக்கு தெரிஞ்சிச்சோ, அந்த வாணி வீட்டில் போய் ஜங்கு ஜங்குன்னு ஆடிடுவா. ஏ வள்ளி, நீ போய் விளையாட்டு போக்கில் போய் மூக்கம்மாட்ட சொல்லிடாத, பெரிய சண்டையாயிரும். நான் சொல்லலைக்கா, நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன், சீலாக்காட்ட கூட இன்னும் சொல்லலைக்கா. இன்றைக்கி போக முடியாது வள்ளி மார்க்கெட்டுக்கு. நான் நாளைக்கு போய் மார்க்கெட்டில் அந்த அண்ணங்கிட்ட போயிட்டு பக்கெட்டும் சோப்பு பொடியும் வாங்கிக்கிறேன். வள்ளி மூக்கம்மா வேற வரா, பேசிக்கிட்டேன்னா எனக்கு வேலை இருக்கு. அடுப்பில் நான் சாப்பாடை வச்சுட்டு வந்திருக்கேன். அவகிட்ட நின்று பேசினா இன்னொரு 10 நிமிஷம் ஆயிரும். சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோ, வாணி சொன்னதை அவகிட்ட சொல்லிடாது, அப்போ பெரிய சண்டையாயிரும் வள்ளி. ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன், சொல்லி பெரிய சண்டையாகட்டும். அப்படின்னா தான் அந்த வாணி அடங்குவா. அவ சொன்னது நான் சொல்ல போகிறேன், சொல்லாததையா சொல்ல போகிறேன்? பரத்து மூக்கம்மா, நம்ம அதை அலை சொல்லிக் கொடுக்க அவளை. ஏய் மூக்கம்மா, ஏய் மூக்கம்மா, எங்கே போகிறேங்க, கொஞ்சம் வா. வள்ளிக்கா, நீங்களும் ராணிக்காவும் நின்றுட்டு இருந்தீங்க. நான் அந்த கடை வரைக்கும் போனேன், வரும்போது பேசலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் ராணிக்கா எஸ்கேப் ஆகிட்டாக. என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏய் மூக்கம்மா, அந்த எட்டாவது வாணி இருக்கால, அந்த கத்திரிக்காய் மண்டை கத்திரிக்காய் மண்டை நீ கூட சொல்லிக்கிட்டே இருப்பியே, உங்ககிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருப்பால, அவன் என்ன காரியம் பண்ணா உனக்கு தெரியுமா? அந்த குட்டை கத்திரிக்காய் மண்டை என்ன கவனா, ஏதாச்சும் கோல்மேல் பண்ணிக்கிட்டே தெரியவாக்கா. அதனால தான் அவளை நான் ஒடுக்கி ஒடுக்கி வைப்பேன். ஆனாலும் அடங்க மாட்டா, ஏதாச்சும் வில்லங்க பண்ணிக்கிட்டே அலைவா. இப்போ என்ன கவனா, மார்க்கெட்டில் நம்ம பதிவாக வாங்குவோம்ல, மளிகை பொருள் வாங்குவோம்ல, மகாராஜன கடை, அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க மூக்கம்மா. 5 கிலோ பவுடர் சோப்பு பவுடர் வந்து 200 ரூபா தானா, அதுக்கு பெரிய டப்பு ஃப்ரீயா, அது நம்ம தெரு ஆளுக பதிவாக வாங்குறவங்களுக்குலாம் ஃப்ரீன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். எனக்கும் கொடுத்தாரு பார்த்துக்கோ. அப்படியாக்கா, எனக்கு சொல்லிட்டு வந்தீங்களா, நானும் அவர் கடையில் தானே வாங்குறேன், சொல்லிட்டு வந்தீங்களாக்கா? நான் சொல்லாமல் இருப்பேன் மூக்கம்மா, உனக்கு ராணிக்காக்கு சீலாக்கு எல்லாருக்கும் எடுத்து வைக்க சொன்னேன். அப்போ இந்த குட்டை கத்திரிக்காரில் அவள் வந்து என்ன தெரியுமா சொன்னான்? குட்டை வந்து என்னக்கா செஞ்சா? அவன் என்ன தெரியுமா சொன்னா, அந்த நெட்ட பொம்பளைக்கு கொடுக்காதீங்கன்னா அவள் வேற கடையில் பதிவாக வாங்க ஆரம்பிச்சிட்டா, வேஸ்ட்டாக அவளுக்கு கொடுக்காதீங்க, அவள் மாதம் மாதம் ஒவ்வொரு கடையாக தாவிக்கிட்டு இருப்பா, அவளுக்கு போய் கொடுக்க போறிய, அதை வேற யாருக்காச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டு இருந்தா. நான் நல்ல வேலை கேட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோ. அப்புறம் வந்து என்ன, அவள் அப்படிலாம் கிடையாதுனே, மாதம் மாதம் பதிவாக உங்ககிட்ட தான் வாரா, வேற எந்த கடைக்கும் போகலன்னு சொன்னேன். சரிம்மா சரிம்மா, நானும் எடுத்து வச்சிருக்கேம்மா, அந்த பிள்ளைக்கும் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கெடுக்க பார்த்தா தெரியுமா? பார்த்தீங்களா வள்ளியக்கா, அந்த குட்டை கத்திரிக்காய் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு. இந்த ராணிக்காவை கிட்ட சண்டை போடாத சண்டை போடாதான்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட சண்டை போடாம என்னக்கா பண்ண முடியும்? நான் வந்துக்கா சண்டை போடுவேன், அதோட மறந்துடுவேன்க்கா. இப்போ எங்கே போனாலும் என்னை பற்றி இல்லாத போலன்னு சொல்லி கொடுக்காக்கா. போன வாரம் அப்படிதான் எங்கள் வீட்டுக்கார பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்காக்கா, என்னை பற்றி என்ன தனித்தையோ சொல்லி கொடுத்துருக்கா. வீட்டில் வந்து ஒரே சண்டைக்கா. இப்போ பாருங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய அவரை கெடுத்து விட்டுருக்கா. இந்த போகிறேன் நேராக அவள் வீட்டுக்கு போய் அவளை போட்டு இழுத்து வச்சு சண்டை போடலைன்னா பாருங்கக்கா. பாடா, நம்ம வந்த வேலை முடிஞ்சது, இவள் போய் சண்டையே போடட்டும். ஏய் மூக்கம்மா, அப்புறம் ஒரு விஷயம், நான் தான் உங்ககிட்ட இதை சொன்னேன்னு நீ ராணியை கட்ட சொல்லிடாத, ராணிக்கு அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இப்போதான் சொல்லிட்டு போனாங்க. ஓகேக்கா, நான் அந்த குட்டகத்திற்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். வள்ளிக்கா, நீங்களும் சீலாக்காவும் என் கூட வாரிங்களாக்கா? ஏய் மூக்கம்மா, நான் இப்போ வந்தேன்னா நான் தான் வந்து உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி என்கிட்டயில சண்டைக்கு வருவா? இப்போ வள்ளிக்கா, அந்த குட்டைக்கெல்லாம் எங்க இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அதான் நான் வரல, பயப்படாம வாங்க என் கூட. ஏய் கத்திரிக்காய் மண்டை, ஏய் கத்திரிக்காய் மண்டை வெளியில வாடி ஃபர்ஸ்ட். ஏய் கத்திரிக்காய் தலை வாடி. ஏய் மூக்கம்மா, நான் சைடில் ஓரமாக நின்றுக்கிறேன், என்னை பார்த்தா கூட கொஞ்சம் கத்துவா. ஏ நெட்டச்சி, என் வீட்டுக்கு வந்து நீ கத்திரிக்காய் தலை கத்திரிக்காய் தலைன்னு சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம்? ஆமாம், நீ பெரிய இவா, உனக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கணும். ஏய், அந்த மார்க்கெட்டில் போய் மகாராஜன கடையில் என்னடி சொன்ன? எடி லூஸ் நெட்டை, நான் அந்த மகாராஜன கடையில் என்னடி சொன்னேன், உன்கிட்ட எவா அவள் இழுத்து விட்டவா? எட்டி புழுவனி, எம்மா பெரிய போய் சொல்கிறேன், அந்த அண்ணன் கடையில் போய் அவள் வந்து நெட்டச்சிக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, ஃப்ரீயெல்லாம் கொடுக்காதீங்க, அவள் வேற கடைக்கு மாறிட்டான்னு சொன்னியாம, நீ வந்து பார்த்தியோன்ன வேற கடையில் வாங்குறத, நீ தான் பில்லு போட்டு கொடுத்தியோமா, வந்தேன் வச்சுக்கோ. நீ புழுவினி, நீ புழுவிட்டு என்னை புழுவினிங்க, அந்த பழனி அண்ணன் கடையில் போய் வாங்குறத நான் கண்ணால் பார்த்தியா தான் நான் நன்றி சொன்னேன். அட பைத்தியமே, பழனி கடையில் ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வாங்க வேண்டி அதை போய் அங்கே வத்தி வச்சிட்டியா? ஆ,
நான் பழனி கடையில வாங்குறேன், வேல் கடையில வாங்குறேன், முருகன் கடையில வாங்குறேன், உனக்கு என்னடி அந்த வேலை? எனக்கு ஃப்ரீயா கிடைக்க முடியாது, நீ ஏன் கெடுக்கிற? போனியா கடைக்கு போனியா, வாங்கினியா, வந்தையா நிறடி? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த வாய கிழிச்சு விட்டுருவேன். கிழிச்சி ஏன் வாய கிழிப்பியா? என் வாய நீ கிழிப்பே, நான் பூ பறிப்பனாக்கும். கடையில வச்சு அந்த வள்ளி தானே பார்த்தேன், அந்த வள்ளி தானே உன்ட்ட மூட்டி விட்டவா? ஏய் கத்திரிக்கா தல, வள்ளிக்கா சொன்னாங்க, ராணிக்கா சொன்னாங்க, அதெல்லாம் விட்ரி. நீ போய் மகாராஜன கடையில எனக்கு நீ ஃப்ரீ கொடுக்க கூடாதுன்னு சொன்னியா இல்லையா, அத மட்டும் சொல்லு. அம்மா சொன்னேன்டி, பழனி கடையில நீ வாங்குறத சொன்னேன்டி, உன்னால என்னடி செய்ய முடியும்? நெட்ட குறங்க விழுட்டி என்னைய. ஏய் கத்திரிக்கா மண்டை, உன்னெல்லாம் கவனிக்காம விட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஓவரா ஆடிக்கிட்டு இருப்ப. இதோட நீ என் கதையை விட்டுறணும்டி, என் பேச்சுக்கே வரக்கூடாது. ஏடி வள்ளி, நீ அந்த சைல தான் நிக்கியா? சண்டையை மூட்டிட்டு நல்ல நல்லவ மாதிரி சைல நிக்க. ஏய் வாணி, நானா உன சண்டையை மூட்டி விடல, நீ சொன்னதே நான் சொன்னேன். நீ அவளுக்கு குடு கூடாதுன்னு சொன்ன, அத தான் வந்த வகிட்ட சொன்ன. அவ கேட்டா அதுக்கு நீ பதில் சொல்ல, என்னைய எழுக்கற? நீ எழுக்காம பின்ன வேற யார்கிட்ட இருப்பேன்? நீ தான் டி சண்டையை மூட்டி விட்ட. ஏய் மூக்கமா, அவளை நல்லா ஒரு கவனிப்பு கவனிச்சிட்டு வா, பாரு என்ன வாய் அடிக்கிறானே. ஆ யாராச்சும் நீ வந்து காப்பாத்தீங்களே, இந்த நெட்டச்சி வந்து என்னைய அடிச்சு கொல்லுறா. ஏமா நெட்ட, உன்னால மட்டும் தான் என்னைய அடிக்க முடியுமா? இருட்டி வாரே. அட குள்ளச்சி, என்னையவே தள்ளிவிட்டி அடி. ஏய் முகமா, அச்சச்ச முகமா எந்திரி. ஐயோ நான் செத்தேன் போல இன்னைக்கு, இந்த கத்திரிக்காய் மட்டை என்ன கொன்னுட்டாளே. கேட்டி நெட்டச்சி, நீ என்ன என்ன அடி அடிச்ச? இரு உன் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்றேன், உன் வீட்டுக்கார உன்னை அடிச்சு கால்லாம் உடச்சு போடணும்னு சொல்றேன்டி. எம்மாடியோ, இந்த குட்டை கத்திரிக்காய் சரியானவளா இருக்கா வள்ளியக்கா? தள்ளுல தள்ளுல எனக்கு தலையெல்லாம் சுத்துது, எனக்கு ஒண்ணுமே தெரியல வள்ளியக்கா. அழதடமா, இப்ப வந்துருவா அம்மா, கடைக்கு தான் போயிருக்கா, இப்ப வந்துருவா. அழக்கூடாது அழக்கூடாது, அமைதியா இருங்க செல்ல குட்டி. கடைக்கு போனவா எங்கிட்டு போனான்னு தெரியலையே, எங்க போய் என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல, இன்னைக்கு என்ன ஏழரை வரப்போதுன்னு தெரியல. ஏ வர்கீசு, உன் பொண்டாட்டி நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னை வந்து அடிச்சு கொன்னுட்டா, நீ வீட்டுல காலை உடச்சு போட்டாதான் என்ன? இக்கா என்ன நடந்தது? கடைக்கு போறேன்னு போனாக்கா இன்னும் காணோம், அங்க வந்து உங்கள்ட்ட சண்டை போட்டாலோக்கா. ஏ வர்கீஸ், அந்த வள்ளிக்கா பேச கேட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை இழுத்துட்டு இருக்க அந்த மூக்கமா. நான் உனக்காக தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கேன், ஏன்னா எப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் அந்த மூக்கமாவ. சரி வாணிக்கா, எனக்காக நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா, இப்ப வீட்டுக்கு வரட்டும்க்கா. நீங்க சொன்ன மாதிரி அவ காலை ஒடிச்சு போடுறேங்க்கா, இப்ப பிள்ளையும் அழுதுகிட்டு இருக்கு, என்னால அங்க வர முடியாதுக்கா. அவ வரட்டும்க்கா, இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்றேங்க்கா, நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்கக்கா. சரி வர்கீசு, நான் கிளம்புறேன். என்னங்க அந்த கத்திரிக்காய் மண்டை இருக்காளுங்க அந்த வாணி, அவ என்ன என்ன பண்ணா தெரியுமா? கீழே தள்ளி விட்டு நல்லா அடி வெளுத்துட்டாங்க, என்னையவே அடிச்சுட்டாங்கவா. ஏய் நிறுத்து, ரீல் ரீலா சுத்திட்டு இருக்காத. அந்த அக்கா இப்பதான் வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அவங்கள நீ வீடு தேடி போய் அடிச்சிருக்க, வள்ளியக்கா கூட போய் சேர்ந்துக்கிட்டு போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களாம். வர்கீசு உன் முகத்துக்காக தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க, உன் காலை ஒடிச்சு வைக்க சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்டு தான், உன் காலை நான் ஒடிச்சுதான் வைக்கணும். வீடு வீடா தெரு தெருவா போய் சண்டை இழுத்துக்கிட்டாலே ரணி, இரு உன் காலை ஒடிக்கிறேன் இன்னைக்கு. ஏங்க அந்த புலிவனியை எங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அவ பொய் பையா உங்ககிட்ட புலிவி இருக்கா? என்னைய நல்லா அடிச்சு விட்டுட்டு இங்க வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கா, நம்பாதீங்க. ஒழுங்க வீட்டுக்குள்ளேயே கேட, இனிமே வெளியில போய் ஊற சுத்தாத, என் மானத்தை வாங்காத. ஹா என்ன விடுங்க, அந்த புலிமணி பேச்ச கேட்டு என்ன இப்படி அடிக்கிங்களேங்க? அந்த கத்திரிக்காய் மண்டையெல்லாம் நம்புறீங்களே, என்னைய நம்ப மாட்டேங்கிறீங்களே, விடுங்கங்க என்னைய. வீட்டுல ஒழுங்கா பிள்ளைய பாத்துக்கிட்டு வீட்டுல இரு, இப்ப பார்த்தாலும் பிள்ளைய என்கிட்ட தள்ளிட்டு வீடு வீடா போய் சண்டை எழுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் கதையடிச்சுக்கிட்டு பிள்ளைய பாக்குற வழிய பாரு. நீமே வெளியில போன உன துவச்சு தொங்க போட்டுருவேன் பாத்துக்கோ.